பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி வாயிலாக வழங்கும் மனதின் குரல் நிகழ்ச்சி நூறாவது அத்தியாயத்தை நாளை மறுநாள் ஞாயிறன்று எட்டுகிறது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இடம்பெற்று வரும் இந்நிகழ்ச்சியை தூர்தர்ஷன் உட்பட பல்வேறு தொலைக்காட்சிகளும் சமூக ஊடகங்களும் நேரலை ஒளிபரப்பு செய்து வருகின்றன இது நாடு முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது வெளிச்சத்திற்கு வராத சாதனையாளர்கள் பலரையும் இந்நிகழ்ச்சி மக்கள் முன்னிலையில் நிறுத்தி கௌரவித்துள்ளது அதன் நூறாவது நிகழ்ச்சியின் நேரலை நாட்டின் அனைத்து ஆளுநர் மாளிகைகளிலும் சிறப்பு நேரலையாக திரையிடப்படவுள்ளது சென்னையில் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் ரவி முன்னிலையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியை சென்னை பொதிகை தொலைக்காட்சி நிலையம் ஒருங்கிணைத்து நடத்துகிறது இதில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் அனைத்து ஊடகப் பிரிவுகளும் பங்கேற்கின்றன இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகள் குறித்து இன்று பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் மா அண்ணாதுரை தொலைக்காட்சி செய்திப்பிரிவு தலைவர் பி குருபாபு அகில இந்திய வானொலி செய்திப்பிரிவு தலைவர் லீலா மீனாட்சி பத்திரிகை தகவல் அலுவலக இணை இயக்குநர் நதீம் துஃபைல் தொலைக்காட்சி நிகழ்ச்சி பிரிவு தலைவர் டாக்டர் ரகு வானொலி நிகழ்ச்சி பிரிவு உதவி இயக்குனர் டாக்டர் ஜெயா மகாதேவன் ஆகியோர் ஆளுநர் ஆர் ரவியை சந்தித்து விளக்கினர்